நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்கின்ற வகையிலே தினந்தோறும் புதியுகம் தொலைக்காட்சியிலே காலை வேளையிலே லட்சக்கணக்கான பேர்களை என்பதை கடந்து கோடிக்கணக்கான பேர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாள்தோறும் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்து வருகின்ற வரவேற்பை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு காரணம்தான். அந்த காரணத்திற்கு ஒரு பெயர் உண்டு என்று சொன்னால் அது இந்த நிகழ்ச்சியினுடைய கர்த்தாவாக விளங்குகின்ற காஞ்சி மகா சுவாமிகள். ஏனென்றால் இங்கே எப்படி தொலைக்காட்சி பெட்டி ஒரு கருவியோ அதுபோல அவருடைய கருத்துக்களை அவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்களை எடுத்து சொல்லுகின்ற நானும் கூட ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய சமயத்தின் அருமை பெருமை, நம்முடைய ஹிந்து சமயத்தினுடைய அருமை பெருமை, நம்முடைய ஹிந்து சமயத்தின் வழிபாடுகளான ஆதிசங்கரர் ஆறு வழிபாடுகளை அவர் அமைத்து தந்தார். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம் என்று ஆறு வழி பாதைகள். ஒரு ஊருக்கு பல வழிகளில் போய் சேரலாம். அதுபோல இறைவனை அடைவதற்கு நம்முடைய மதத்திலே ஆறு விதமான வழிபாதைகள். இந்த ஆறும் ஒரு இடத்துல தான் போய் சேர்கிறது. அதனால தான் இங்கே நிறைய இறை மூர்த்தங்கள், நிறைய வழிபாட்டு முறைகள், ஆராதனைகள். இவைகள் மாறுபட்டவையே தவிர வேறுபட்டவை அல்ல. இவைகள் அனைத்துமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்திலே ஒரு விதமான சக்தி படைத்தவை. எதற்காக இப்படி ஆறு வழி பாதை? ஒன்றே தெய்வம், அதற்கு ஒரே ஒரு வழி, ஒரு பாதை போதாதா? அப்படி இருந்தால்தானே சரி என்று ஒரு கேள்வி இங்கே எழலாம். பெரியவர் அதற்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லுகிறார். ஏழு வண்ணங்கள், அந்த ஏழு வண்ணங்களை சப்த வண்ணங்கள் என்று சொல்லுவோம். இந்த வண்ணங்களிலே இருந்து அவைகளை ஒன்றுக்குள் ஒன்று கலக்க கலக்க ஆயிரக்கணக்கான வண்ணங்கள் கிடைக்கிறது. இந்த வண்ணங்களோடு வெள்ளையும் கருப்பும் சேர்த்து இல்லை. இப்போ இந்த உலகத்தில் வண்ணங்களே இல்லை என்று சொன்னால் வெள்ளையும் கருப்பும் மட்டும்தான். அதாவது பகல் பொழுது வெளுப்பானது, இரவு பொழுது கருப்பானது. அப்போது வண்ணங்கள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை என்று சொன்னால் உணர்வது என்கின்ற ஒரு விஷயத்தில் நிறைய குழப்பங்கள், நிறைய தடுமாற்றங்கள். ஆகையினால இந்த உலகத்தில் மாயா அதுதான் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்திருக்கிறது. இந்த உலகம் மாயையால் நிரம்பியது, பல வண்ணங்கள் கொண்டது. ஆனால் எல்லா வண்ணமுமே இறுதியில் வெள்ளை கருப்பிடம் முடிந்து போய்விடுகிறது. இதுதான் அடிப்படை. அதனால் இந்த உலகை இந்த உலகத்தின் போக்கில் போய் புரிந்து கொண்டு அதனிடமிருந்து விடுபடுவது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய மதத்திலேயும் நிறைய அநேக வழிபாட்டு முறைகள், அநேக தெய்வ மூர்த்தங்கள், ஆலயங்கள். நம்முடைய ரசனைக்கு, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் ஒரு தெய்வத்தை பிடித்து கொள்கிறோம், அல்லது நம்ம குடும்பத்தில் நம்ம முன்னோர்கள் பின்பற்றின பாதையில் நாம் போகிறோம். மற்றவைகளையும் நாம் வந்து தெரிந்து வைத்துக் கொள்கிறோம். அடுத்து ஒரு குடும்பம் போல நம்முடைய மதம் தெய்வமூர்த்தங்களை நமக்கு வடிவமைத்து பற்றி கொள்வதற்கு எளிதாக நம்ம கையில் தந்திருக்கு. கல்விக்குன்னா சரஸ்வதி, செல்வத்துக்குன்னா லக்ஷ்மி, வீரத்துக்குன்னா சக்தி, ஞானத்துக்குன்னா முருகன், முக்திக்குன்னா பெருமாள். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமான சிறப்பு. எல்லோரிடமும் எல்லா சிறப்பும் இருந்தாலும் ஒரு பிரத்யேக சிறப்பு. இப்படி ஒரு வகைப்படுத்தி தந்து நாம் பக்தி செலுத்துவதற்கு அது நமக்கு ஒரு பாதையை காட்டி இருக்கிறது. இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்புகளையும் நமக்கு ரொம்ப எளிதாக புரிகிற விதத்திலே தன் வாழ்க்கையிலே சொன்னவர் மகாபெரியவர். நிறைய இறை ஸ்வரூபங்களை பார்க்குறோம். அந்த சொரூபங்களுக்கு பின்னால் உள்ள சிறப்பு இருக்கிறது அல்லவா, அது எல்லாருக்கும் தெரியுமான்னா தெரியாது. ஆனால் பெரியவர் ரொம்ப அழகாக அந்த சிறப்புகளை நமக்கு புரிகிற விதத்திலே, நம்ம மனசில் பதிகிற விதத்திலே சொல்லுகிறார். உதாரணத்திற்கு காமாட்சி அம்மன்,
காமாட்சி அம்மனுடைய உருவத்தை நாம் பார்த்திருப்போம். கையில் கரும்பு கணையோடு கரும்பு வில்லோடு அவள் அமர்ந்திருப்பாள். அந்த கரும்பு வில் மலர் அம்பு இந்த ரெண்டும் கொண்டிருப்பாள். கரும்பு வில்லும் மலரம்பும் இன்னொருத்தர் கையிலையும் உண்டு, அது மன்மதன் கையில். மன்மதன் கையில் இருக்கக்கூடிய மலரம்பு இங்கே காமாட்சியினுடைய கைகளிலேயும். எதற்கு காமாட்சி அதை வைத்து கொண்டிருக்கிறாள்? இவளே காளியாக இருக்கும் பொழுது கையிலே திரிசூலத்தை வைத்து கொண்டிருக்கிறாள். இவளே வைஷ்ணவியாக இருக்கும் பொழுது சங்கு சக்கரத்தை ஏந்தி இருக்கிறாள். இவளே கௌமாரியாக இருக்கும் பொழுது வேலினை பற்றி இருக்கிறாள். இவள் காமாட்சியாக இருக்கும் பொழுது எதனால் கையில் வந்து கரும்பு வில்லையும் மலரம்பையும் வைத்திருக்கிறாள் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போது அந்த கரும்பு வில் அந்த மலரம்பை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டா தான் இந்த அடுத்து போகும்போது நமக்கு பல விஷயங்கள் புரியும். ஐவகை பானங்கள் உண்டு. மன்மதன் வந்து ஒருத்தரை கவரணும் அப்படின்னு சொன்னால் ஐந்து வகை பானங்களை போடுவானான். அதில் ஒன்று அந்த பானங்கள், ஐந்து வகை பானங்கள் எதனால் ஆனதுன்னு சொன்னால் தாமரை பூவால் ஆன பானம் ஒன்று, அடுத்து மாம்பூக்கள், மாம்பூக்களாலே ஆன பானம், அடுத்து அசோகம் என்றும் ஒரு மலர் இருக்கிறது, அந்த மலரினாலே ஆன பானம், அடுத்து தனிமுல்லை என்று ஒரு பூ இருக்கிறது அது, அப்புறம் நீலம். ஆக அவன் வந்து ஐந்து விதமான மலர்களை கொண்டு பானம் எய்துவானாம் ஒருவர் மேல். அவன் பானம் நம்ம மேலே பட்டதுன்னு சொன்னாலே நமக்கு வந்து காம சிந்தனை ஏற்படும், மயக்கம் ஏற்படும். காமம் ஏற்பட்டால் என்ன செய்வோம்? அழகிய பெண்களை நாடுவோம், காதல் கொள்வோம், இச்சை கொள்வோம். அதனால் சந்ததிகள் பெருகும். இதுதான் காமன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது. நினைக்கும் அரவிந்தம் நீள் பசலை மாம்பு, அனைத்துணர்வும் நீக்கும் அசோகு, நுனித்துணரின் முல்லை கிடை காட்டும், முழு நிலம் மாதராய் கொல்லும் அம்பின் குணம் அப்படிங்கிறது அந்த பாடல். இந்த மன்மதனுக்கு யார் சக்தியை கொடுத்தா இந்த சக்தின்னு சொன்னால் காமாட்சி தான் கொடுத்துருக்கா, அவன் கையில் இருக்கிற. அதனால் இவ கையில் இருக்கிறது தான் மன்மதன் கையில் இருக்கே தவிர மன்மதன் கையில் இருக்கிறது இவ கையில் இல்லை. இவள் தன் வசம் வைத்திருப்பதைத்தான் அவன் வசம் தந்து அவள் அவனுக்கு அனுகிரகம் செய்கிறாள். ஏன்னா அப்படி ஒருத்தனும் வேணும், அப்படி ஒருத்தன் இருந்தால்தான் நல்லது. இப்போ வந்து ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தி இல்லைன்னு சொன்னால் காய்கறிகள் நறுக்கி நாம் வந்து சமையல் செய்ய முடியாது. சமையல் கட்டில் கத்தி ரொம்ப பிரதானமாக பயன்படுகிறது. இதே கத்தி தான் ஒருத்தரை கொலை செய்யறதுக்கும் காரணமாக இருக்குது. உயிர்களை பறிப்பதற்கு காரணமாக கத்தி இருக்கிறது என்ற காரணத்தினால கத்தியே செய்யாமல் நம்ம விட்டுருவோமா? அந்த கத்தியை செய்து அதை எப்படி பயன்படுத்துகிறோம், அதுபோல் இந்த உலகம் உயிர்கள் தோன்றுவதற்கு காமம் தேவை. ஆனால் அந்த காமம் கட்டுக்குள் அடங்கி இருக்கணும். இப்போ ஒரு தீபத்தில் ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்கில் ஒரு தீபச்சூடர் இருக்குது, அதுவும் நெருப்பு தான். பக்கத்தில் கொழுந்து விட்டு எரிகிறது சில பொருட்கள், அதுவும் நெருப்பு தான். ஆனால் அடக்கமாக அழகாக எரிகின்ற ஒரு விளக்குக்கும் ஆர்ப்பரித்து எல்லாவற்றையும் எரித்து கொண்டிருக்கின்ற நெருப்புக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த நெருப்பிலிருந்து வெளிச்சம், ஆனால் இது ரொம்ப பாதுகாப்பானது, தீங்கு இல்லாதது, நமக்கு வந்து நன்மை தருவது. இந்த நெருப்பு அப்படி இல்லை, இது சுட்டு பொசுக்கி எல்லாவற்றையும் சாம்பலாக்கக்கூடியது. ஆக ஒன்று எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை வைத்து தான் அதற்கு மதிப்பு. அந்த வகையில் இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு, சந்ததிகள் தோன்றுவதற்கு காமம் வேண்டும். அந்த காமம் அகல் விளக்கு போல அடங்கி எரிவதாக இருக்க வேண்டும், அதுதான் அதற்கு பொருள். அது ஆர்ப்பரித்து எரிந்தது அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த பயனும் இல்லை, அது இருக்கிறது எல்லாவற்றையும் அழித்து செய்துவிடும். அதனால் அப்படிப்பட்ட அந்த அடக்கமாக அந்த காமம் அப்படிங்கிற ஒன்று வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மன்மதன் அப்படிங்கிறவனையும் உருவாக்கினான். மன்மதனினுடைய படைப்பு, ரதி மன்மதனுடைய படைப்பினுடைய நோக்கம், அவர்களால் என்ன நடந்ததுங்கிறதுலாம் தனி விஷயம். நான் இந்த இடத்துல சும்மா காமாட்சி அவள் தான் மன்மதனுக்கு சக்தி கொடுத்தா அப்படிங்கிற காரணத்திற்காகவும், ஏன் கொடுத்தா எதற்காக கொடுத்தாங்கிறதுக்கும் நான் தொட்டு காட்டினேன். நான் சொல்லலை, இதை பெரியவா சொல்கிறார். சிருஷ்டி லீலைக்காக அப்படின்னு ஒரு வார்த்தையில் அவர் சொல்கிறார். சிருஷ்டி லீலைக்காக காமத்திலேயே நாம் கிடந்து விடக்கூடாது. இந்திரியத்தை கட்டுப்படுத்தி அதிலிருந்து விடுபட வேண்டும். இந்திரியம் இருக்குது, அதை கட்டுப்படுத்தி, நம்ம புத்திரோற்பத்தி தான் அதுக்கு மூலம். அது முடிஞ்சிருத்து அப்படின்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்தி அதிலிருந்து நம்ம வெளியே வந்துடணும். இப்படி ஒரு கத்தியை நம்ம அழகாக பயன்படுத்தி சமையல் செய்து சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டு பாதுகாப்பாக அதை வச்சுட்டு நாம் எப்படி அதை மிக அழகாக பயன்படுத்தி கொள்கிறோமோ அதுபோல் காமத்தையும் நாம் வந்து நம் பொருட்டு, நம் சந்ததிகள் பொருட்டு அழகாக பயன்படுத்தி கொண்டு அதனால் பாபம் நமக்கு ஏற்பட்டு விடாதபடி
அதை நாம் நமக்குள் கட்டுக்காப்போடு வைத்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கான சக்தியையும் தருபவள் காமாட்சி அதுதான் சொல்கிறார். அதனால தான் வந்து அவளை வணங்கும் பொழுது நமக்கு கட்டுப்பாட்டு உணர்வு, அதாவது கட்டுக்குள் ஒரு விஷயத்தை கட்டுக்குள் வைக்கின்ற சக்தி அவள் நமக்கு தரா. அவள் தான், ஏன்னா அவளால் தான் அதை தர முடியும். ஏன்னா அந்த காமத்தை கொடுத்தவளே அவள் தான். அதனால தான் அவளுடைய பெயரிலேயும் அது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, காமாட்சின்னா யார் அப்படிங்கிறதுக்கு பெரியவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு இலக்கணத்தை படைக்கிறாள். அது சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், மன்மதனுக்கு அவ தான் அந்த சக்தியை கொடுத்தா. சிவபெருமானோ தட்சிணாமூர்த்தியாக இருக்கும்போது அந்த மன்மதனை எரித்து விடுகிறார். ஏன்னா அவன் வந்து தப்பாக போகும்போது அவனை எரிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு சின்முத்திரையோடு தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அவர் காட்சி தருகிறார். அந்த கோலம், அந்த சின்முத்திரை கோலம், அதற்கு பின்னே இருக்கக்கூடிய தத்துவங்கள் வேறு, அதற்குள்ளே இப்போ போக வேண்டாம். பெரியவா வந்து காமாட்சியை பற்றி நமக்கு புரிய வைக்கிறார். ரொம்ப ரொம்ப எளிய முறையிலே புரிய வைக்கிறார். காமத்தை தொட்டு புரிய வைக்கிறார். நாம் எப்படி ஒரு தெய்வத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய தாத்பரியம், அதனுடைய தத்துவம், அதன் பின்புலம், ஒவ்வொன்றுக்கும் நம் மதத்தில் ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய தோற்றம், அதற்கு பின்னால் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலேயும் ஒரு மிகச்சரியாக நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுகிற, நம்மை கடைத்தேற்றுகிற ஒரு விஷயம் அதில் ஒளிந்திருக்கிறது. அதுக்கு காமாட்சியினுடைய உருவம் ஒரு உதாரணம். காமாட்சியை தொட்டுட்டு அவர் கிருஷ்ணனை பற்றியும் நமக்குள்ள நிரப்புகிறார். கிருஷ்ணன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.